பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சரோ, யாரது? நான் தான் சரோ. நீங்களா? இங்க எதுக்காக வந்தீங்க? உனக்காக தான். வேணும் சிரமம், தயவு செய்து போயிடுங்க. போறேன், ஆனா போறதுக்கு முன்ன ஒரு வார்த்தை. தேவையில்லை, உங்களுக்கு எப்போ சொன்ன என்ன மறந்துடும்படி. நான் மறக்கலாம், ஆனால் மாசில்லாத சம்பந்தத்தால் நாம் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மாற்றவோ மறைக்கவோ யாராலும் முடியாது சரோஜா. மன்னிக்க வேண்டும், என்னை அறியாமல் செய்த சிறு தவறுக்காக என் வாழ்வியை நாசம் செய்ய போகிறீர்களா? அதுக்காகத்தானே வந்தீங்க? நடுநு செய்து தனியா இருக்கிற ஒரு பெண்ணுடைய அறைக்கு நீங்க எப்படி வரலாம்? என்னோடு பேசுவதற்கு இதுதானா மார்க்கம்? இதுதானா சந்தர்ப்பம்? இதுவானே? நீங்க இப்படிப்பட்ட அயோக்கியம் தெரியாம போச்சு. என்ன மறந்துடுவீங்க, மன்னிச்சிடுவீங்கன்னு எதிர்பார்த்து, ஆனா இப்படி பகை சாதிக்க முயற்சிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செய்து போயிடுங்க. போறீங்களா இல்லையா? பேச்சை கேளு சரோ. கேட்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? மரியாதையா வெளியே போங்க. சரி, நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுற. நான் உன்னுடைய கணவன். மூடங்க வாய். என்ன நெஞ்செழுத்த, எவ்வளவு துணிச்ச, யோகியராம் படிச்சவர். போகவனியே. பாட்டி, நான் பாட்டி ராஜா. ராஜாவா? என் ராஜாவா? நீ அடாரி கண்ணு ராஜா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இவன் அம்மா ராஜா யாரு நினைச்ச? அத்தா சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி உன்னை தொட்டு தாலி கட்டிய உன் புருஷனம்மா, உன் புருஷன். நான் சொல்லலையா அம்மா, சத்தியம் பொய்யாகாது, நீதி என்னைக்கும் நிலைக்கும். அதே நடந்தது. இதுதான் அம்மா மஞ்சள் மகிமை. சரோஜா, இப்படி வா கண்ணி, இப்படி வா. அன்னைக்கு நடந்த முகூர்த்தம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது, இந்த முகூர்த்தம் தெய்வத்தால் நிச்சயிக்கப்பட்டது. இங்கி ரெண்டு பேரும் சத்தியம் செய்யுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த புனிதமான பந்தத்தை கடைசி வரையில் காப்பாத்துறோம். அந்த கடவுள் எதிரில் சத்தியம் செய்யுங்க. பாட்டி, உன்னை விட உயர்ந்த தெய்வம் எங்களுக்கு எது பாட்டி? உன்னுடைய பாதத்திலேயே நாங்கள் சத்தியம் செய்யறோம். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பல்லாண்டு நீங்க சிரஞ்சீவியா சந்தோஷமா வாழலாம் என் ராஜா. நிலையை தவறாம இருந்ததுனால இன்னைக்கு சரியா போச்சு. இல்லைன்னா என்ன நிந்தனுக்கு தானே ஆளாக்கி இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையை மறைச்சு எதுக்காக இந்த அக்னி பரீட்சை செய்தீங்க? உனக்கு உண்மையை சொல்லணும்னு எத்தனை தடவை முயற்சி செய்து, ஆனா நான் அனுப்பி வச்ச கடிதத்தை கூட நீ கிழிச்சு எறிஞ்சிட்ட. மன்னிச்சிடுங்க, எந்த நேரத்தில் என்ன அறியாம பாத தவறிடு வேணும்னு எனக்கு பயம். அதனால்தான் ஓடி, வெகு தூரம் ஓடி. ஓடி ஓடி முடிவில் எங்க போய் சேர்ந்து? உங்க பாதத்தின் அருகில். அது என் அதிர்ஷ்டம் சார். அம்மா வர்றாங்க போல இருக்கு, நான் போயிட்டு வரேன். இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், அதுக்கு தகுந்த ஏற்பாடு எல்லாம் நான் செய்ய. நீ தைரியமாயிரு. மாமியார் வீட்டுக்கு போறது டவுட், ஆனா நாமோ கம்பின்றது மட்டும் கச்சிதான். அதெல்லாம் நமக்கு ஏன் வருதுங்க? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இங்க வந்து
கல்யாண பேச்ச பேசிட்டு வெத்தலை பார்க்க மாத்திக்கிட்டு முகூர்த்த பத்திரிகை எழுதிடணும்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டேன். யாருக்கு சுப்பையா கல்யாணம்? வேற யாருக்கு? உங்க பேச்சு சரோஜாவுக்கு தான். சரோஜாவுக்கா? நீங்களே கிட்ட இருந்தா அதை நடத்துறீங்களா? தர்மம்னு நினைச்சுதான் இதை செய்யறீங்களா? தர்மம்னு யார் சொன்ன? ஏதோ கடமைன்னு ஒண்ணு இருக்கு, செய்து தானே ஆகணும். ஏண்டாப்பா என்னடா இதெல்லாம்? ஏட்ட நீங்க இதுவரை கேள்விப்படலையா? இல்லம்மா, இதுவரையில இப்படிப்பட்ட அக்கிரமம் எந்த இடத்துலயும் நடந்ததாக கூட நான் கேள்விப்படல. கல்யாணமான பொண்ணுக்கு புருஷன் இருக்கிறப்பவே மறுபடியும் கல்யாணம் செய்யறது நான் மட்டும் இல்ல, யாருமே கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டதில்லைன்னா வாயும் காலையும் பத்திக்கிட்டு பேசாம இருங்க. ஏன்பா நீ கூட வா, இந்த அநியாயத்துக்கு சம்மதிக்கிற. இந்த நிலைமையில நான் என்னத்த சொல்றது? அது இல்லப்பா, என்ன ஆனாலும் அவன் உன் மருமக. அன்னைக்கு ஆஸ்தி படிப்பு எதுவுமே இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிட்டீங்க. இன்னைக்கு அவனுக்கு என்ன குறை? லட்சணமா காலேஜ் படிச்சிருக்கான். என்னுடைய 10 ஏக்கரா நிலத்தை அவனுக்கே கொடுத்துட்டேன். இன்னும் என்னப்பா வேணும்? அவனுக்கு என்ன வேணும் சொல்லப்பா. எதுவா இருந்தாலும் சரிம்மா, ஒரு பெரிய மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, நான் செய்திக்க மாட்டேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க அம்மா அவருக்கு எப்படி போதிச்சிருக்கா பாத்தீங்களா? மருந்து மாயமா போட்டு அவன் மனசை வேண்டாக்கிட்டான். நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம். கேட்டீங்களா? வேணும் வேணும் கூட்டிட்டு வந்தீங்க, மடியில நெருப்பாண்டி கட்டிட்டு வந்த மாதிரி. வயசானா மட்டும் போதுமா? இப்படித்தான் என் மகளுடைய வாழ்க்கை நாசமாக்குறதா? அதை விட அவளுக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்துக்கலாம், எந்த தொல்லை இல்லாம போயிருக்கும். கமலா நான் போயிட்டு வரேன் பாட்டி. நானும் வரேன் பாட்டி. சரோஜா நீ உள்ள போ. சரோஜா, வீணா மனசை கஷ்டப்படுத்துறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. என் பேச்ச கேடு, உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணத்தை யாராலும் நடத்த முடியாது. என்னைக்கும் நடக்காது. தைரியமாயிரு. அம்மா, ஏம்மா இந்த பிடிவாத? நீ வீட்டுக்கு பெரியவர், நீ இருந்து நடத்தி வைக்க வேண்டிய சுபகாரியம் இது. என்னதான் இஷ்டமில்லாட்டி போனாலும் இந்த சமயத்துல நீ வீட்டை விட்டு போலாமா? வேண்டாம், என் பேச்ச கேளுமா. ஐயா சொல்றது நியாயம்தான். அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன்னிக்க. என்ன சண்டித்தனம், என்ன பிடிவாதம், என்ன அலட்சியம் பாத்தீங்களா? உங்க அம்மா நிர்தாட்சணியமா யார் எக்கேடாவது கட்டு போட்டு போறாங்களா? ஏன் போக மாட்டாங்க? லட்சம் 10 ஏக்கரை நிலத்தடிக்கு கொடுத்துட்டீங்க, இனிமே எதுக்கு உங்களை லட்சியம் பண்ணணும்? அதான் அந்த அம்மாளுக்கு அவ்வளவு தைரியம். அதோட அந்த 10 ஏக்கரை நிலத்தையும் அவனுக்கு கொடுக்குறாங்களாம். யார் அப்ப வீட்டு சொத்து? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தானம் பண்றதுக்கு அந்த நிலத்தை கொடுத்தோம். அந்த நிலத்தை எப்படி வாங்கிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். சுப்பையா இப்பவே அதை போய் வித்துருங்க சொல்றேன். என்னங்க அதை வித்து பண்ணுங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்களேன். வித்துரு சுப்பையா, இருக்கிறது கண்ணு போல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாண ஏற்பாடு சமயத்துல கலகம் பண்ணிட்டு போறாள். வித்துரு சுப்பைய. வெளியே போயிருக்கா? என்ன சமாச்சாரம்? வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சுக்கிட்டு வந்துடுது, அது இங்க எங்கேயாச்சும் இருக்குதான்னு என்கொயரி பண்ண வந்திருக்கு. எதுக்கும் ஒரு தடவை பாத்துறங்களா? பாருங்க இங்க வராங்க. பத்தினின்னு பேர் எடுத்து, பத்தினின்னு பேர் எடுத்து என்ன தேடிய ராஜாத்தி? நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே படுக்கையில படுத்துட்டியே. எட்டி நின்னு கிரிச்சவளே, நாக்கிட்ட இருக்கையில அப்படி என்ன விட்டுட்டு போய் அம்மா ஆண்டாளு உன்னை இப்பவே கூட்டிட்டு போறது வரலையா? நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். இந்த
அடியம்மா வந்தவங்க போயிட்டாங்க. அடிய வந்த கிளிய என்ன எம்படுத்து நினைச்சா கேழுது கேழுது எல்லாம் கேழுது. குட் மார்னிங் சார். என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம் சார். ஏழா நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். அப்ப போங்க சார். மீனா, இந்த போலீஸ்காரவங்களுக்கு பயந்துகிட்டு ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரியவங்களுடைய தொல்லை. இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. வா, இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம். அம்மா அடியோ, அப்படின்னா செத்து போலான்னு சொல்றீங்களா? நம்ம எதுக்கு சாகிறது? இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போயிடுவோம் சொல்றேன். எங்கேயோ செயற்கை சந்திரன் செய்யறாங்களாம். அந்த சந்திரன்ல வச்சு அனுப்புறதுக்கு ரெண்டு பேர் தேவையா? ஒரு ஆணும் ஒரு பொண்ணும். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும். நம்ம ரெண்டு பேருமே போவோம்வா. நல்லா சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு நல்லா ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கலாம். சாப்பாடு கூட வச்சு அனுப்புறாங்களாம். அங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை பூரா காதலிச்சுக்கிறது தான் வேலையா? அதை விட நமக்கு என்ன வேலை இருக்குதான்? இத பாருங்க, நானு பெண்ணு சும்மா காதலிச்சுக்கிட்டே இருந்தா உலகம் சும்மா இருக்க? உலகம் மகா உலகம். இந்த உலகத்துக்கு வேண்டியது என்ன? ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு வேண்டியது என்ன? மூணு முடிச்சு. அந்த முடிச்ச இப்போ நான் போடுறேன். கட 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 கைலாசம் கொஞ்சம் இருந்த சார். நோய் தானா உனக்கு? இதுக்கு தான் இவ்வளவு நாடகம் ஆடினியா? இல்ல சார், வந்து போதும். எத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சரசம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, விக்கில்லாதவன் நினைச்சு பரிதாபப்பட்டு உன்னை சேர்த்தா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களுக்கு ஆஸ்பத்திரியை உபயோகப்படுத்துறேன். டாக்டர், இதுல அயோக்கியத்தனம் ஒண்ணும் இல்ல. அவர் என்ன கல்யாணம் செய்து போறார்? செய்துக்கார். அவருக்கு என்ன ரொம்ப சுலபமாச்ச? கல்யாணங்கிறது வெறும் மூணு முடிச்சு தானே? தேவைப்பட்டா மூணு முடிச்சு என்ன, ஆறு முடிச்சு கூட போடுவார். இங்க ஒன்னையும் கல்யாணம் செய்துக்குவாரு, அங்க சரோஜாவையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு. யாராவது சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெரிய மனுஷன். பாட்டி, நீங்க எங்க வந்தீங்க? என்ன செய்யறது? அங்க கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை அநியாயமணி எடுத்து சொன்னா யாரும் கேட்கற பாடில்ல. அந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு எப்படி அங்க இருக்க முடியும்? ஏண்டா வேணும், நீங்க எல்லாம் இருந்து கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா? என்ன செய்யறது பாட்டி? இப்படிப்பட்ட உத்தம சிகாமணிங்க கல்யாணம் செய்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்களே. யாரு? இவனா? இவனா சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற? ஏன்பா, உனக்கு புத்தி கிட்டி ஏதாவது இருக்கா? ஒரு தடவை கல்யாணமான பெண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடா வம்பா போச்சுது? எதா பாட்டி, இது என்ன திட்டுறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாத. போதும் போதும், வெக்கம் இல்லாம பேச வந்துச்சு. நீயும் ஒரு மனுஷனா? பாட்டி ராஜா. பாட்டி, இவன் என் சிநேகிதான். இவனை எதுக்காக திட்டுறீங்க? இவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இவனுடைய அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இவ தவிக்கிறான். அப்படியா? எனக்கு என்னடா தெரியும், வேணும் சொன்னா நான் நம்பிட்டேன். பாட்டி, இவர் சேகர் இல்ல? ஆமாண்டா, இவன் தான் ராஜசேகர், உங்க அத்தா மகன், நம்ம சரோஜாருடைய புருஷன். எவ்வளவு குழப்பம் நடந்துருச்சு. என்னப்பா அது? இவ்வளவு தொல்லைக்கு காரணம் நான் தான் பாட்டி. சமாச்சாரம் தெரியாம தங்கையுடைய மனசை துன்பப்படுத்திட்டேன். புருஷ மனைவியை தெரியாம பிரிச்சுட்டேன். அதனால என்ன வேணும்? இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டா போச்சு. ஆமாப்பா, எங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஆலோசனை பண்ணி எப்படியாவது அந்த அக்கிரமத்தை நிறுத்துங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, என்ன ஆனாலும் சார் இந்த கல்யாணம் நடக்காது. அம்மாடியோ, நான் தப்பிச்சேன். அடே சேகர், இன்னும் கொஞ்ச நேரம் நீ வாய முடியிட்டு சும்மா இருந்திருந்த உங்க பாட்டி என்ன அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளி இருப்பாங்க. என்ன விடுறா சாமி? நீங்கடா போற? ஓஹோ, நான் பேஷண்டோ. நீ போயிட்டா எப்படி? இப்ப நம்ம ஒரு திட்டம் போடணும். அதுல உம்மோடையும் கொஞ்சம் இருந்தா நல்லது. என்ன? சரி வாங்க, மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஓகே, வெரி குட். நம்ம பிளான் படி நாடகத்தை நடத்தி போடுவோம். ஒரு நல்ல முடிவுக்கும் கொண்டுட்டு வந்துருவோம். என்ன என்னப்பா? என்ன பாட்டி? நீ நிம்மதியா ஊருக்கு போய் சேர். நாங்களும் கூடிய சீக்கிரம் தம்பதி சகிதமா ஊருக்கு வந்து சேரும். சரிப்பா, ஆனா நீ ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கணும். இவங்க இந்த பாருங்க, நான் இன்ஜின் டிரைவர், தண்டவாளம் இல்லைனாலும் சரி ஸ்டேஷனுக்கு வண்டி வந்து நிற்கும். நீங்க போங்க. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? நீங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டா கல்யாணம் ஆனதாக அர்த்தமா? ஏண்டா? ஏன்? ஒண்ணும் இல்ல, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை எப்படியாவது இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை திடீர்னு சந்தேகங்கள்? ஒண்ணு இல்லப்பா, கல்யாணங்கிறது மூணு முடிச்சு மட்டும் அல்ல, ஆயிரங்காலத்து பயிறு. சபாஷ், நல்லா சொன்ன மாப்பிள்ள, சந்தேகம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. கேளுப்பா, கேளு. மாமா, அப்படி ஒன்னும் பிரமாதமான சந்தேகம் இல்ல. இதுக்கு முன்னால
உங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அது உண்மை? தனமா சாலி கட்டினாங்க, அது ஒரு கல்யாணத்துல சேர்த்தியா? என்ன இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே அத்தை. மாமா இந்த பாரு மாப்பிள்ள, இந்த விவரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டாரு. ஆமாண்டா, அந்த கல்யாணம் ரத்தாயி போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆச்சேவனே? அப்பா ஒரு சின்ன விஷயம், அந்த கல்யாணம் ரத்தானது போல என்னுடைய கல்யாணமும் ரத்தாகாதுங்கிறது என்ன நிச்சயம்? இத பாரு மாப்பிள்ள, நீ திடீர் திடீர்னு கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் கூட ரத்தாயிடும் போல இருக்கு. இத பாரு, உனக்கு இஷ்டம் இல்லன்னா இப்பவே சொல்லிடு. ஆமா. ஐயோ, என்னங்க இது? இவ இப்படி தலைகளா திரும்பிட்டா உங்க கையால அவன் வாய கொஞ்சம் சொத்துல. டேய், உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா? நான் யார் தெரியுமில்ல? மகா முரடன் ஜாக்கர். உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா? என்னடா அர்த்தம் இல்லாம எல்லாரையும் குழப்பற? இஷ்டம் இல்லாம போனா இவ்வளவு தூரம் நம்மளை வரவழைப்பாங்களாடா இடியேட்டு. அது சரிதான்ப்பா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்க முன்னால வந்து நின்னு, தாய் தந்தையர்களே, நான் இவரையே திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என் டவுட் கிளியர் ஆயிடும். அதெல்லாம் மாப்பிள்ளாது, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வந்து எனக்கு இஷ்டம்னு எப்படி மாப்பிள்ள சொல்லுவா? நீங்க போய் சரோஜாவை கூப்பிடுங்க, அவ வந்து என்ன சொல்லுமா அவர் முன்னாடியே சொல்லட்டும். ஐடியா அப்படி சொல்லுங்க. இது இதோ வந்துகிட்டு இருக்கா. ஆகட்டும், எவ்வளவு நேரம் நீங்க வேஷத்தை மாத்துறதுக்கு? போலி கல்யாண பெண்ணுக்கு இந்த சிங்காரம் போதும். என்ன அப்படி சொல்ற? அசல் கல்யாணம் பொண்ணு நீதானே? ஆமா, என் கல்யாணத்து கூட இருக்காம போறியே. நான் போகாட்டா முதல்ல உன் கல்யாணமே நடக்காது. இத பாரு, கண்டிப்பா பலகா பண்ணிக்கு வரோம். ஆமா, என்ன என்ன கல்யாண பொண்ண காணும், அப்படியா ஓவரா சிங்காரிக்கிறாங்க? தேவையில்லையே, கல்யாண தண்ணிக்கு வச்சுக்கலாமே. வந்து என்ன ஒரு எஸ்ஆர் சொல்லிட்டு போறேன். ஏ அப்பா, மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. அட, எங்க அப்பா கூட இருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடும்மா, விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. சரிம்மா. என்ன கல்யாண பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உளறுறே? நான் உளறலப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதாக சொன்ன பிறகும் பொண்ணு வீட்டுல இருக்காங்கிற ஒரு சந்தேகம். நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன், பொண்ணு வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாப்பிள்ள அப்படி சொல்லுங்க, இதோ வரா பாருங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ட்ரெஸ்ஸு எல்லாம் நல்ல மேட்சா இருக்கு, நல்ல மாவு பொம்மை மாதிரி இருக்குது பொண்ணு. ஏன் ரொம்ப கூச்சப்படுற பொண்ணு? வெக்கப்படாதமா, நிமிந்து உட்காரு. ஐயோ ஐயோ, இது என்னடி இது? சரோஜா வரச்சல நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, எங்க இருக்கவ? மிஸ்டர் மார்த்தாண்டம் பிள்ளை, இது என்ன அக்கிரமம், ஏன் இந்த அநியாயம்? கல்யாண சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிட்டுட்டு கடைசியில பொண்ணையே மாத்துறீங்களா? நாங்க என்ன குருடங்கன்னு நினைச்சீங்களா? ஏதோ பெரிய மனுஷனாச்சே, இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படியா அயோக்கியத்தனமா நடந்துக்கிறது? நான் யார் தெரியுமில்ல? மகாமகடன் ஜாக்கிரத. அது சுமாரியா, நீ வேற. என் தம்பி, இதானா பெரிய மனுஷத்தனா? நம்ப வச்சு இப்படி மோசம் பண்றீங்களே, இது அநியாயம், மகாமகா அநியாயம். மிஸ்டர் வைகுண்டம் பிள்ளை, எது அநியாயம்? ஒரு தடவை கல்யாணமான பொண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க வந்ததுதான் அநியாயம். உங்க மக அந்த பொண்ணை காதலிச்சான், கல்யாணமும் பண்ணிக்க போறோம், இது எப்படி அநியாயமா? தம்பி, உங்க பொண்ணை குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா போகுது. எங்க புள்ள மேல இப்படி ஒரு அபாண்டத்தை தூக்கி போடாது. அவ இதுவரை ஒரு பொம்பளை முகத்தை நீர் வந்து பார்த்தது இல்லை. அவ அசல் பிரம்மச்சாரி. ஆமா. ஐயோ பாவம், இதோ பாருங்க, உங்க மகனும் அந்த பொண்ணு எழுதிக்கிட்ட கடிதாசுங்க, எடுத்துக்கிட்ட போட்டோங்க. என்னடா இது? வந்தப்பா வந்து. என்னடா வந்து? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. ஏப்பா, அதுல தப்பு என்ன பாருக்கு? பெரிய மனுஷால எதிர்க்க எங்களை தலகுனிய வச்சுட்டியடா. அவளை காதலிச்சது காதலிச்சிய, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாதா? எங்கப்பா, அரை வார்த்தை சொல்றதுக்குள்ளாரே நான் யார் தெரியுமில்ல? மகாமோரட. இப்படியே சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? இடியேட்டு. எப்பா எப்பா, இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதப்பா. அதை பார்த்தீங்களா, பூவும் பழம் இல்ல, பூவும் பழமும் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எப்பா ஆசீர்வாதம்ப்பா? எப்போ கால விடுறா? எப்பா கால விடுறா? எப்பா கால விடுறா? எப்பா நீங்க ரெண்டு பேரும் மகாராஜரா தீப் காயிசா என்ன சிரஞ்சீவியா சொல்ல கல்யாணம் ஆன பொண்ணு எங்கப்பா போவா? சார் சார், வந்து சேகர் சாரோட கார்ல போறாங்க சார். சேகர் விடுவா?
அந்த ராட்டை விடுவா. எங்க நின்னு நின்னு வேணாங்க, நம்ம பண்ணுங்க. சரியான பாடம் கத்து தரல பாருங்க. என்ன போட்டு அடிச்சு என்ன
மருமகனுங்க கடைசியா சொல்றேன் மரியாதையா சரோஜாவை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு இந்த உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் அது நடக்காத காரியம் சரோஜா சுடுங்கப்பா சுட்டு கொல்லுங்க மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா வாழ வேண்டிய உங்கள் மகளுடைய வாழ்க்கையை கெடுத்து இஷ்டம் இல்லாத இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த உங்களுக்கு இது ஒண்ணும் கஷ்டமான காரியம் இல்ல புருஷன் உயிரோடு இருக்கும் போதே கொஞ்சம் கூட பாவ புண்ணியத்தை பத்தி நினைக்காம உங்க மகளுக்கு மறு கல்யாணம் செய்து பார்க்க துணிஞ்சிட்டீங்களே நீங்க வேற எதுக்கு தான் துணிய மாட்டீங்க சுடுங்கப்பா சுடுங்க அந்த கல்யாணத்தை விட இந்த மரணத்தை தான் நான் மனமாற வரவேற்கிறேன் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் ஆகட்டும் அவன் புருஷன் அல்ல அவர்தான் என் புருஷன் அந்த பந்தம் என்னைக்கு வர தாய் போச்சு அந்த புனிதமான பந்தத்தை முறிக்கிறதுக்கு நீங்க யார் சரோஜா நகரியா இல்லையா முடியாது ஒரு அடி கூட நகர முடியாது சுடக்கூடிய தைரியம் இருந்தா சுடுங்க சுடுங்க எங்க ரெண்டு பேரையும் சுடுங்க நாங்க ரத்தம் சிந்திர பிரகாவத் உங்க அர்த்தமில்லாத பிடிவாதமும் ஆத்திரமும் தனியட்டும் மாங்கல்ய பந்தத்தோடு எங்களை ஒண்ணு சேர்க்க நீங்க விரும்பாம போனாலும் மரணத்திலாவது எங்களை ஒண்ணு சேர்த்து விடுங்க வாழ்விலே நாங்க சந்தோஷம் காண முடியாவிட்டாலும் சாவிலாவது எங்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும் சதிபதிகளாக மரணத்தை வரவேற்கும் பாக்கியமாவது எங்களுக்கு கிடைக்கும் சுடுங்க தயங்காதீங்க சுடுங்க சுடுங்க இவங்களுடைய வாழ்க்கையை பலி கொடுக்கலாமா செல்வம் இழந்தவங்களுக்கு செல்வத்தை தரலாம் உயிரிழந்தவங்களுக்கு உயிரை தர முடியுமா வேண்டாம் பா வேண்டாம் இன்னாவது கண் திறந்து பாரு விரோதத்தை மறந்து ஒத்துமையா வாழுங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத இந்த கண்ணால பார்க்கணும்னு இருந்தேன் என்னுடைய கடைசி கோரிக்கை கையால் இவங்களை கைகளை சேர்த்து இந்த ரத்தத்தால் இவங்களுக்கு திலகமே அம்மா ராஜா